ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்க? ஸ்ரைடா பார்க்க போறோம். இன்னைக்கு எக் பப் செய்யறதுக்கு இப்போ நான் மா குழைக்க போகிறேன். இதில் மா எடுத்திருக்கேன். இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளாக தான் எடுத்திருக்கிறேன். ஒரு கிலோ மாதிரி எடுத்திருக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாங்கள் ரொட்டிக்கு எப்படி மா குழைப்போமோ அந்த மாதிரி குழைச்செடுக்க வேண்டியதுதான். நான் ஏன் ஒரு கிலோ மாவில் குழைக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை நல்ல வடிவாக குழைச்சிட்டு நான் ரெண்டாக பிரிச்சுட்டு ஒரு பகுதியை தான் இன்றைக்கு செய்ய போகிறேன். மற்றதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னொரு நாளைக்கு செய்ய போகிறேன். அதால் தான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் செய்யலாம். இப்போ இந்தளவு குழப்பட்டு வரையக்குள்ள கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து மறுபடியும் இங்கே அதில் எடுத்து நல்லா குழச்சி விடணும். நாங்கள் எவ்வளோத்துக்கு குழைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்லா வரும். உங்களுக்கு கையால் குழைக்க கஷ்டம்னு சொன்னால், சப்பாத்தி கட்டை ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அதால் தட்டி தட்டி கூட நீங்கள் குழச்செடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி குழச்செடுத்தோன்னா ரெண்டாக பிரித்து எடுத்துட்டேன். நான் ரெண்டாக பிரிச்சுட்டு ஒரு பகுதியை நான் தேய்ச்சி இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டு தான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னொரு நாளைக்கு செய்ய போகிறேன். தேய்ச்சி எடுத்த பிறகு நல்ல வடிவாக இந்த மாதிரி நல்லா நாங்கள் ரொட்டிக்கு என்ன மாதிரி அப்படியே தேய்ச்சி எடுப்போம் அந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுக்கணும். கொஞ்சமாக மாவை தூவி தூவி தான் நான் தேய்ச்செடுக்கிற அடி கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி தூவி இந்த மாதிரி நல்லா தேய்ச்செடுக்க போகிறேன். பார்த்திங்களா, இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் நல்ல வடிவாக தேய்ச்செடுக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், பட்டர் வந்து நான் ஃப்ரிட்ஜில் இருந்து முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். வெளியில் அந்த டைம் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ கொஞ்சம் அந்த இறுக்கமாக இருக்கும். அதால் நாங்கள் இது செய்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முதலே பட்டரை வந்து வெளியில் எடுத்து வச்சிருவோம். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து இப்போ நாங்கள் தேய்ச்ச ரொட்டி மாவுக்கு மேலே ரொட்டி மாவா இந்த பப்ஸ் மாவு அதுக்கு மேலே நல்லா எல்லா இடமும் இப்படி பூசி விட வேண்டியதான். பட்டரை ஒரு கரண்டியோ இன்னும் வச்சு நல்ல வடிவாக எல்லா பக்கமும் படுற மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து எல்லா இடம் இந்த மாதிரி பூசணும் நல்ல வடிவாக. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால், இதை மடிக்கணும். இந்த பக்கம் ஒரு மடிப்பு, அந்த பக்கம் ஒரு மடிப்பு. நாங்கள் இப்போ டவல் துணி எல்லாம் மடிப்போம், அந்த மாதிரி மடிக்க வேண்டியதான். அதுக்கு பிறகு கீழ் பக்கத்துலேருந்து ஒரு மடிப்பு, மேல் பக்கத்துலேருந்து ஒரு மடிப்பு, இப்படி மடித்து போட்டு லஞ்ச் ஷீட் இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் வச்சு நீங்கள் நல்ல வடிவாக சுற்றி வைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது சர்வியேட்டுகள் அதுகள் இருந்தால் கூட நீங்கள் சுற்றி வைக்கலாம். என்னட்ட இப்போதைக்கு லஞ்ச் ஷீட் இல்லாதபடியாக இந்த சோப்பிங் பேக் இருந்துச்சு, நல்ல சோப்பிங் பேக், அதில் இந்த மாதிரி நல்ல வடிவாக சுற்றி நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இதே மாதிரி மற்ற மாவே நான் நல்ல பட்டரெல்லாம் பூசி மடித்து எடுத்துட்டேன். இப்போ ரெண்டையும் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்தால் எடுக்க போகிறேன். அதுக்கு பிறகு மறுபடியும் செய்யலாம். இப்போ 20 நிமிஷத்தால் நான் மறுபடியும் எடுத்துட்டேன். முதல் ஒரு தடவை ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ பாருங்கள், இப்போ தான் முதலாவது தடவை எடுக்கிறேன். எடுத்துகிட்டு திருப்பியும் இதை நாங்கள் நல்ல வடிவாக தேய்ச்செடுப்போம். இப்போ 20 நிமிஷத்தால் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு, எடுத்து நல்லா தேய்ச்செடுக்கிறேன். இது வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோன்னா கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும் தேய்க்கிறதுக்கு, அப்படியெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கும். பெருசாக அந்த இறுக்கமாகலாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நாங்கள் டீப் ஃப்ரிஷரில் வைக்கக்கூடாது, கீழே தான் வைக்கணும். நல்ல வடிவாக இந்த மாதிரி எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டாச்சு பார்த்தீங்களா. அதுக்கு பிறகு மறுபடியும் அதே மாதிரி மடிக்க வேண்டியதான். ஆனால் பட்டர் போட தேவையில்லை. மறுபடியும் இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு மடிப்பு, அந்த பக்கம் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இப்போ இந்த கீழ் பக்கத்தையும் இந்த மாதிரி மடித்து எடுத்துட்டு மறுபடியும் அதே பேலன்ஸ் ஷீட்லோ இதுலையோ மூடி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் திருப்பியும் வைக்கணும். திருப்பியும் நான் வச்சுட்டேன் ஒரு 20 நிமிஷம். அந்த 20 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால், நான் இங்கே வந்து சீனி சம்பல் ரெடி பண்ண போகிறேன். ஏன்னு சொன்னால் பப்ஸோட நான் சீனி சம்பல் சேர்த்து தான் வைக்க போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1/2 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். எடுத்து இந்த மாதிரி நீள வாக்கில் வெட்டிட்டு அதை வந்து நான் சட்டியில் முன்னாடியே போட்டாச்சு. அப்போ அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரம் எல்லாம் கொஞ்சம் அந்த காஞ்சிரும். அதுக்கு பிறகு தான் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பும் கொஞ்சம் சேர்த்துட்டு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா இதை நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வதங்கி வருது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டத்தூள் கொஞ்சம், தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இதோட கொஞ்சமாக மிளகு தூளும் சேர்க்குறேன். இதோட ப்ரௌன் சுகரும் ஒரு கொஞ்சம் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்க்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். நல்லா ஒரு கலந்து ஒரு அடுப்பை வந்து ஆக தூண்டி விடாமல் நான் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு தான் நல்லா கலந்து விடுறேன். அதுக்கு பிறகு கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு கிளறி எடுத்தோம்னா சூப்பரான சீனி சம்பல் ரெடி. இது இப்படியே பானோடு சாப்பிடே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து பப்ஸுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நல்லா திருப்பி 20 நிமிஷம் ஆகிட்டா, 20 நிமிஷத்தால் இப்போ திருப்பி எடுத்தாச்சு. எடுத்துட்டு திருப்பியும் கொஞ்சமாக மாவை தூவி நல்லா தேய்ச்செடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்ல வடிவாக விரிச்செடுக்க வேண்டியதான். கஷ்டமாக எல்லாம் இருக்காது, நல்லா லூஸாக தான் இருக்கும். கொஞ்சமாக மாவை தூவி தூவி நல்ல வடிவாக இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம்
நல்லா இப்படி தேய்ச்சி எடுக்கணும் பார்த்தீங்களா. இப்படி இதுதான் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம் மாதிரி இருக்கும், இந்த மாவை தேய்ச்சி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும். ஆனால் உண்மைக்கும் கஷ்டம் இல்லாமல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டக்கன்று செஞ்சிடலாம், பெருசாக கஷ்டப்பட தேவையில்லை. நாங்கள் காலையில் இருந்தே இப்படி 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா மாவை குழச்சி குழச்சி ஃப்ரிட்ஜில் இப்படி தேய்ச்சி தேய்ச்சி வச்சு எடுத்துகிட்டு விட்டால் எங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் இதை மறுபடியும் மடித்து வைக்க போகிறேன். இது 3 தரம் வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நான் பப்ஸ் ரெடி பண்ணுவேன். இந்த மாதிரி 3 தரம் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். இப்போ இதே மாதிரி மடிச்சுட்டு திருப்பியும் அந்த லஞ்ச் ஷீட்டில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க வேண்டியதான். இதே மாதிரி மற்ற மாவையும் வச்சு செய்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பியும் எடுத்தாச்சு, 3 தரம் எடுத்தாச்சு. இனி நாங்கள் பப் செய்ய வேண்டியதான். 3 தரம் வச்சு எடுத்துட்டேன் ஃப்ரிட்ஜில், இனி வைக்க தேவையில்லை. மற்ற மாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வச்சுட்டேன், ஏண்டா அது இன்றைக்கு செய்ய போகிறதில்ல தானே, அது இன்னொரு நாள் செய்ய போகிறபடியா அதை நான் வச்சுட்டேன். இதில் தான் இப்போ செய்ய போகிறேன். இதை இனி நல்ல வடிவாக நாங்கள் தேய்ச்சி விட வேண்டியதான். நல்ல சதுரமாக வர அளவுக்கு நல்ல வடிவாக தேய்க்கணும். இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் தேய்ச்செடுக்க வேண்டிய இடம் இனி நாங்கள் பப் செய்ய போகிறோம். இனி தேய்ச்சாச்சா இந்த சைட் பக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நான் நேராக சதுரமாக அப்படியே வெட்டி எடுக்கிறேன்டா. கொஞ்சமாக இந்த பக்கம் இப்படி இருக்குத்தானே என்னென்னு சொல்கிற ஒரு உலக படம் மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்குது, அதெல்லாத்தையும் நல்ல வடிவாக நேராக வெட்டி எடுக்கிறேன்னு சரியா இந்த பக்கம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டி எடுத்த பிறகு நல்ல வடிவாக சதுரம் சதுரமாக எங்களுக்கு எந்த அளவுக்கு பப்ஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி சதுரம் சதுரமாக வெட்டி எடுக்க வேண்டியதுதான். உங்களுக்கு அளவு கணக்கு தெரியாட்டிக்கு நீங்கள் ஒரு டேப் வச்சு சரி அளந்து வெட்டலாம், இல்லாட்டிக்கு ஏதாவது ரூலர் வச்சு சரி அளந்து வெட்டலாம். இது நாங்கள் வீட்டு கண்டபடியாக நான் சும்மா என் கை கணக்குக்கு இந்த மாதிரி வெட்டி எடுக்கிறேன் சரியா. இப்போ இந்த மாதிரி இந்த பக்கம் எல்லாம் நல்ல வடிவாக இப்படி வெட்டி எடுத்தாச்சு பார்த்தீங்களா. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் வெட்டினா பிறகு நாங்கள் சீனி சம்பல் செய்து வச்சுருக்கோம் தானே ரெடி பண்ணி, சூப்பராக எங்களோட சீனி சம்பல் ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா. அதில் கணக்காக எல்லாத்துக்கும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வைக்க வேண்டியதான் பார்த்தீங்களா. இந்த மாதிரி எவ்வளோத்துக்கு ஆகக்கூட வைக்காமல் நல்ல கணக்கு அளவாக வைக்கணும். ஆகக்கூட வச்சோம்னு சொன்னால் இப்போ இந்த வெளியில் வர பார்க்கும், அதால் தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே சீனி சம்பல் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டையை அவிச்சு வச்சுருக்கேன், அவிச்சு ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்துக்கும் முட்டையும் வச்சாச்சு. வச்சுட்டு இப்படி மடிக்க வேண்டியதான். இந்த பக்கம் மூலையும் அந்த பக்கம் மூலையும் மடிச்சுட்டு அப்புறம் மற்ற மூளை ரெண்டையும் சேர்த்து மடிக்க வேண்டியதான். இல்லாட்டிக்கு ஒரு பக்கமாக கூட மடிக்கலாம், எங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி மடித்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க வேண்டியதை நான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். சிலதை பார்த்தீங்கன்னா நேராகவும் மடித்தேன். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேயில் ஆயில் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன்னா எல்லாத்தையும் எடுத்து கடை கடண்டே நீ ட்ரேக்கு அடுக்க வேண்டியதான். எல்லாத்தையும் இப்போ ட்ரேயில் வச்சா பிறகு நான் ஒரு முட்டை எடுத்துருக்கிறேன். முட்டை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவை இப்படி பீட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை வந்து எல்லாத்துக்கும் மேலால் இப்படி பூசி விடுவோமேனு சொன்னால் முட்டை பூசி விட்டால் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், நல்லாவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல வடிவாக இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும், முட்டை பூசினா ஷைனிங்காக இருக்கும். அதால் தான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாத்துக்கும் நல்ல வடிவாக எல்லா பப்ஸுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி முட்டையை பூசி விட்டாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனை வந்து நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 10 நிமிஷம் 200 டெம்பரேச்சரில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இனி நாங்கள் இதை அவனில் வைப்போம். ஒவ்வொருத்தரும் அவன் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் டைம். எண்ட் அவனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 டெம்பரேச்சர் வச்சுருக்கிறேன். அதுக்கு பிறகு டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 25 மினிட்ஸ் 25 நிமிடங்கள் வச்சுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சூப்பரான எக் பாப்ஸ் ரெடியான எடுப்போம் அப்படிங்களா. எப்படி இது கலர் சூப்பர் இருக்கேன். ஓ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான எக் பாப்ஸ் ரெடி வந்து பாருங்க பார்த்தீங்களா, பார்க்கவே சும்மா செம்மையா இருக்கேன் தம்பி. ஒன்று எடுப்போமா, சுடுவுது பார்த்தீங்களா. கட்டி காட்டுறா அந்த சுடு சுடுவது வரேன் பார்த்தீங்களா. எப்படி லேயர் லேயராக வந்துருக்கா, சூப்பரன் சூப்பராக வந்துருக்கு. எங்களுக்கு பொறுமை இல்லை, டேஸ்ட் பண்ணி காட்டி உங்களுக்கு சொல்கிறோம், கொஞ்சம் பொறுங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களுக்கு சூப்பரான எக் பப்ஸ் ரெடி. நாங்கள் எங்கேயே சாப்பிட்டு கொண்டிருக்கோம், விட எங்களுக்கு தாங்க முடியலை. என்ன பொறுமை, என்ன பொறுமை இல்லை. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன்னா, ஏற்கனவே டேஸ்ட் பண்ணிட்டு சரியா, வேறு எவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சொமையாக இப்படி தக்காளி சோஸோட தொட்டு சாப்பிட ம்
சூப்பரா இருக்கு எக் பாப்ஸ் பாத்தீங்களா, இப்படி தோச்சிட்டு இப்படி சாப்பிடுவோம்.